காயஸ் இதோ பாருங்க, நான் டிஃபிகல்ட்டி வந்து லெஜெண்ட்ஸில் வச்சுருக்கேன். இந்த லெவலில் தான் நான் விளையாடினே இருந்தேன். இப்போ இருக்கும், இப்போ கூட இதே லெவலில் தான் நம்ம விளையாட போகிறோம். எப்பா இவனோட பாருங்க, 75 லெவல் இருக்கான் கலிஸ்தோட லெவல். அவனோட லெவல் 92. எப்படி தான் ஜெயிப்பான் இவன்? ஒரு நியாயம் வேண்டாம் ஒரு மேட்ச்சில். இப்போ பாருங்கள், இப்போதைக்கு நான் கட் பண்ணாமல் எடுத்துன்னு வந்திருக்கேன் இங்கே இருக்கோம். பிகாஸ் நான் உங்களுக்கு காமிக்கணும் தட் நான் விளையாடுற லெவல் வந்து லெஜெண்ட் தான். நான் வந்து லெவல் கம்மி பண்ணிட்டுலாம் விளாட்ல அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு திருப்பியும் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஆனால் கட் பண்ணல நான் சீன் ஒன்றுமே. இவன் எப்படி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஸ்டார்டிங்கில் அடி வாங்கினா தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ குடுறேன் இவனை. அப்பா அப்பா, வாங்க சார் வாங்க. எஸ், இவங்க ரெண்டு பேரும் என்எக்ஸ்டியில் விளையாடுறாங்க. யோசித்து பாருங்கள், என்எக்ஸ்டியில். ஐயோ ஐயோ, ரோமன் ரெட்ஜ் இப்போதைக்கு தொடக்கூட இல்லைப்பா. என்ன பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டான் சொன்ன உடனே பிடிச்சிட்டான்ப்பா, சொன்ன உடனே பிடிச்சிட்டான்ப்பா. ஐயோ ஐயோ, ஏய் அடிக்காத, பிளாக். மூஞ்சிலே அடிக்கிறான், மூஞ்சிலே அடிக்கிறான். என்ன கொஞ்சம் கேப் விடுப்பா. வாங்குடா வாங்கு, இதுதான் வேணும் நம்மளுக்கு. கொஞ்சம் கேப், அந்த அந்த ஒரு கேப் வேணும் நம்மளுக்கு கரெக்டாக. ஏ ஒரு பிளாக், பிளாக்கு தலை மேலே ஆச்சிட்டான்ப்பா. 1 2 3யா, அதுக்குள்ளேயேவா? அப்பாடி, இந்த 1 2 3 வந்தாலே பயமா இருந்தது. முடிஞ்சாச்சு. ஏ பிளாக்டா, ஐயோ இதே தெரியாதா நம்மளுக்கு? அவனும் பிளாக் பண்ணிட்டானே. ஏச்சி, நீங்கள் தான் பிளாக் பண்ணீங்களோ. லைட்டாக கிளிச் ஆச்சு இப்போ தான். ஏன் அந்த கிளிச் ஆச்சு தெரில, பட் தென் பரவாயில்ல. எந்திரு எந்திரு எந்திரிக்காத, படுத்துட்டே இரு. நீ எந்திரிச்சா நீ என்ன அடிக்கிற? நீ ரொம்ப மோசமானவன். ஐயோ அடிச்சிடறான் எப்படி இருந்தாலும். ஏன்னா நான் அடித்தா அவனுக்கு அவ்வளோ பவர் கம்மி ஆக மாட்டேங்குது, அவன் அடித்தா எனக்கு நிறைய கம்மி ஆகுது. இங்கே பாருங்கள், இதை தான் பிளாக் சொல்லுவாங்க சரிங்களா? ஓப்பா, நெச்சமாக வாங்கியிருந்தானா சம்மடி இவனுக்கு விழுந்துருக்கோம். இப்போதைக்கு ஷூ பிடிச்சிட்டு ஆ கால், இதுதான் நம்மளுக்கு வேணும். ரோமன் ரேஞ்சாக இந்த லெவலுக்கு அடிக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? இந்த கேம்லலாம் இவனெல்லாம் ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது ஆக்சுவலாக. ஏ அப்பாடா, பிளாக் இல்லை, பிளாக் இல்லை, பிளாக் இல்லை, பிளாக் இல்லை. 1 2 அப்பா, ரோமன் ரிங்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிவ் அப் பண்ண மாட்டான். பலார்னு வச்சான், டேய் பிளாக்கும் வரமாட்டேங்குது, பலார்னு அடிச்சுனே இருக்கான். அதுக்குள்ளேவா, அதுக்குள்ளேவா, அதுக்குள்ளேவா? ஏடாமல் இவனுக்கு இப்படியே அடிச்சு அடிச்சு கொஞ்சம் கம்மி பண்ணப்பா, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் இவன். சிக்னேச்சர் சிக்னேச்சர், ஏ 1 2 3 வேண்டாம், 1 2 3 வேண்டாம், 1 2 3 வேண்டாம், 1 2 3 வேண்டாம், இப்போ வேண்டாம். இல்லைங்க ஒரு ஃபினிஷர் போட்டுடலாம். எஸ் லூசர் சொல்கிறாங்களே என்ன? ரோமன் ரெயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட் தான் எனக்கு புரியுது. ஆனால் 1 2 ஏய் இவனெல்லாம் எவ்வளோ அடிக்கிறது? ஏன்னா ஃபினிஷர் மேலே ஃபினிஷர் இவன் வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறேன். சிவா பாருங்க சார், மிஸ்டர் சிவா ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் வைக்க சொன்னீங்கல்ல. இதோ பாருங்க, லெஜெண்ட் லெவல் இது, லெஜெண்ட் லெவலில் வச்சு விளாட்றேன் நான். ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நான் கட் பண்ணல கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் கட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓ ஓடலான்ட்டு பார்த்தேன், அவன் வந்து அடிச்சிட்டான் அதுக்குள்ளேயே. ஏ ஐயோ குடிச்சிட்டானே. 1 2 3யா, ஒப்பாடி
என் ஹெல்த் கம்மி ஆயிடுச்சு, நான் காலி. நீ கலிஸ்டோ ஏந்திரா நண்பா, அவன் ஏஞ்சிட்டான் பாரு, ஏந்திரா சீருமா. ஏ ரெஃப்ரி தள்ளுறா. எங்க கிட்டேயா சார், எங்க கிட்டேவா, வாங்குங்க. இவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கான், நம்ம அவ்வளோ சின்னதாக இருக்கோம். ஸோ இவன் அடிக்கிறதுக்கு வேறு வழியே தெரிய மாட்டேங்குது. இவன் மேலே குச்சி தான் உட்காந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் மேலே ஏறி ஏறி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தம் தூண்டாக இருக்கோம், இவன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கான். ஓ ஷிட், பிளாக் பிளாக் பண்ணிட்டானே. ஐயோ ஐயோ, இவன் அடிக்க ஆரம்பிச்சிருவானே இப்போ. பார்த்தீங்களா, அடிச்சிட்டான். இல்லை இல்லை, அதுக்குள்ள இல்லை. பப்பாடி, அவன் ஒரு ஃபினிஷர் வேற வச்சிருக்கான்ப்பா. அவன் ஒரு ஃபினிஷர் வேற வச்சிருக்கான். ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கான் ரெஃபரி கிட்ட. ஏன் நீ இவ்வளோ சீக்கிரமா கவுண்ட் பண்ணலன்ட்டு. ஏய் கிட்டேவா, வாங்கடா, எந்திரு எந்திரு. சிக்னேச்சர் வாங்கு, சிக்னேச்சர் டமால் ஃபினிஷர். காய்ஸ் இந்த வாட்டி முடிக்கிறோம், முடிக்கிறோம் இந்த வாட்டி. வாடா பாவங்களை ரிவர்ஸ் பண்ணிட்டான். டேய் இருக்கிற ஒரு ஃபினிஷர்டா, கஷ்டப்பட்டு வருதுடா, அது கூட ஃபினிஷ் பண்ணுறியே. அப்பாடி இது லக்கு, இது நான் சத்தியமாக சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய லக்கு எனக்கு. நான் யோசிக்க கூட இல்லை. ஆனால் நீ வாங்கியே ஆகணும் இப்போ என்கிட்ட. பிளாக் பண்ணிட்டான், பிளாக் பண்ணிட்டா. எஸ் நம்மளும் பிளாக் பண்ணிட்டோம். டே நான் கம்பேக் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன குத்திட்டுருக்காங்க. அப்படியே பிடிச்சிரு, புடி 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 அவன புடி. ஓ என்ன ஒரு கிக்குப்பா. ஏடாங்கு, தப்பிச்சேன் தப்பிச்சேன் தப்பிச்சேன். பரவாயில்ல, அவன் குதிச்சதுலேருந்தாவது தப்பிச்சேன். ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரும்னால இப்போது எப்படி விளாட்ணும் என்ன பண்ணுறதும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ரெண்டுமே செம டயர்டாக இருக்காங்க இப்போது. ஆனால் இப்போ தான் கைஸ் த்ரில்லாக இருக்குது கேமு. ஏன்னா யார் ஜெயிக்க போகிறா ஒன்றுமே தெரியாது. ரெண்டு பேரோட ஹெல்த் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, டே என்னையாவது எழுச்சிக்க விடுறா. இங்கே ஆடுறா, லெஃப்டில் ஆடுறா. போட்டா ஸ்பியர், போட்டா ஸ்பியர். ஒப்பா யோப்பாடி, ஸ்தம்ப லைஃப் இது. ஆனா எஸ் எஸ் பிளாக் பிளாக் பிளாக், வாங்க 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 வாங்க. பிளாக் பண்ண பார்த்தீங்களா அவன் ஸ்பியர், அதுதான் முக்கியம். இவன் பிளாக் பிளாக் பண்ணிட்டான் ப்ரோ, ஷிட் பிளாக் பண்ணிட்டான். இவன் என்ன பிளாக் பண்ணிட்டான். எங்களை அடிக்க வரீங்களா சார், மிஸ்டர் ரோமன் ரெயின்ஸ். 1-2-3 எப்படி தோக்கடிக்கிறதுப்பா, சத்தியமா புரிய மாட்டேங்குது எனக்கு. கலிஸ்டோ வெஸ்டி உன்னை அடிக்க சொல்றியே, எப்படிதான் அடிக்கிறது. இவ்வளோ அடி வாங்கிட்டு கூட அவன் வந்து 1-2-3 பண்ண மாட்டேங்கிறான் பாருங்களேன். ஐ மீன் இது பண்ண மாட்டேங்கிறான். என்ன நடந்தது, இது என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை. அவன் என்ன அடிக்க வந்தான், அவன் காத்திலேயே அடிச்சிட்டான். எங்கேயோ நான் குதிஷ்டி இவனை அடிச்சு, ஓ நான் குதிஷ்டி இவனை அடிச்சிட்டேன்னா பரவாயில்லையே. ஐயோ ஐயோ ஐயோ, வந்துட்டான் டேய். என் ஓ காய்ஸ், இன்னைக்கு செம்ம லக்காக இருக்கேன் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் செம்ம லக்கியாக இருக்கேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன இது கூட பிடிக்கிறேன் பாருங்களேன். இவர் போட்டாப்பா, ஏய் சத்தமா ஒத்துக்க முடியாதுப்பா. நான் எவ்வளவு அடிச்சாவன, நான் மூச்சு தினரம் தினரம் அடிச்சாவன. ஆனா பாவீங்களா, ஏ மேக்சிமம் நான் தான் அடிச்சேன் இந்த கேம்ல. 100% நான் சொல்றேன், இவ்வளவு அடிச்சுட்டு அவனை வந்து நம்ம தோக்கடிக்க முடியலையே.
ரோமன் ரெயின்ஸோட லெவல் பாருங்க இந்த கேம்ல, எவ்வளோ டஃப்பான லெவல் ரோமன் ரெயின்ஸ் தோக்கடிக்கிறது. நான் கலிஸ்டோ வச்சு எவ்வளோ அடிச்சேன், எவ்வளோ பிளாக்கேஜஸ் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கான் அவனை, ஜேஸ்ட் ஆஃப் ஆயிடுவேன். ஆனால் பரவாயில்ல, இதே ரீமேட்ச் நடக்கும் திருப்பேன் ஒரு நாள், அன்னைக்கு கலிஸ்டோ ஜெயிப்பான், ஜெயிக்க வைப்பேன் அவனை. ஆனால் சீரியஸ்லி காய்ஸ், இவனை அடி தோக்கடிக்கிறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். எனிவேஸ் காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. கீழே ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ஒரு வாட்டி அமுத்தினா போதும் சார், வேறு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு. நீங்கள் மட்டும் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு சீரியஸ்லி இட் மீன்ஸ் அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ குட் டே, பாய் பாய்.